முகூர்த்த ட்ரேடிங். ஓகே, இந்த முகூர்த்த ட்ரேடிங் இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் பாக்குற எல்லா முகூர்த்த ட்ரேடிங்கோட ஹிஸ்டரி பார்த்தலாமா இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் இந்த முகூர்த்த ட்ரேடிங் யாரால கொண்டு வரப்பட்டதுன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1957 தான் இந்த முகூர்த்த ட்ரேடிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அதுக்கப்புறம் கொஞ்ச வருடங்களுக்கு பிறகுதான், அதாவது 1992 தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த முகூர்த்த ட்ரேடிங்கிறதையே கொண்டு வந்தாங்க. இந்த முகூர்த்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுவும் தீபாவளி அன்னைக்கு ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 hour மட்டும்தான் இந்த முகூர்த்த ட்ரேடிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்வாங்க? அந்த தீபாவளி நாள் அன்னைக்கு அந்த முகூர்த்த் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பிளானட்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக பாசிட்டிவ் வைபை கொடுக்குற மாதிரி எல்லா பிளானட்ஸும் ஒன்று சேருமா, அப்போது அந்த நேரங்களில் நம்ம எந்த விஷயம் தொடங்கினாலும் பாசிட்டிவாக இருக்கும், அதுக்காக தான் முகூர்த்த் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே நேஷனல் ஹாலிடேஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டும் லீவு தான், ஆனால் இந்த தீபாவளி அப்போ மட்டும் இந்த 1 hour வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஓப்பனில் தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவில் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே தீபாவளியை தான் நியூ இயராக வச்சு அவங்களோட பிஸ்னஸ்ங்கிறத தொடங்குவாங்க. நல்ல நேரத்தில் தொடங்கினால் நல்ல சுபமாக போகுங்கிறது தான். ஓகே, இப்போ இந்த முகூர்த்த ட்ரேடிங்கிறது தெரியாத எல்லாருக்குமே முகூர்த்த ட்ரேடிங்கோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்மிங் இயரில் வந்து முகூர்த்த ட்ரேடிங் எப்போ நடக்குதுன்னா, ஈவினிங் 6:00 7:15 வரையும் நடக்குது. ஸோ இந்த முகூர்த்த ட்ரேடிங்கில் யார் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல நேரம், இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டீம் மெம்பர்ஸே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன செய்யணுங்கிறது. ஓகே, இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவலுக்கு எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.